அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் உலாக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத், அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினி அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், يا ايها الذين امنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فانه يأمر بالفحشاء والمنكر. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஷைத்தானுடைய பாத சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் எதை ஏவுவான் என்றால், பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அசிங்கமான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய செயல்களை அவன் ஏவுவான். மேலும் குஃப்ரையும் ஷிர்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் ஷைத்தான் அவர்களிடம் ஏவுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களை, நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி விடாதீர்கள். ஈமான் கொண்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஷைத்தானோடு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு நிரந்தர எதிரி என்று சொல்கின்றான். ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஒரு காலமும் ஷைத்தான் நமக்கு நண்பன் கிடையாது, அவன் நமக்கு நிரந்தரமான எதிரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகளிலேயே மிக கேவலமான படைப்பு ஷைத்தான். ஏனென்றால் ஷைத்தான் பெருமையடைத்தவன், ஷைத்தான் அல்லாஹுவை நிராகரித்தவன். ஷைத்தான் எந்த அளவுக்கு மோசமானவன் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ஆதமுடைய அந்த பிள்ளைகளை ஷைத்தான் நரகத்தில் தள்ளுவதற்காக ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய எய்ம் என்னென்னா, நம்மளை எல்லாத்தையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும், சொர்க்கத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் தெரிந்தவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஷைத்தான் நமக்கு எதிரி என்று தெரிந்தாலும் கூட ஷைத்தானோடு நண்பர்கள் போல நம்ம பழகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானை எதிரியாக நாம் பாவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஷைத்தானை எதிரியாக நம்ம வந்து பாவித்து அவனோடு போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாரிசுகள். நாம் ஒரு பக்கம் போனால் ஷைத்தான் இன்னொரு பக்கம் போகக்கூடிய அளவுக்கு அவன் நம்மை பார்த்து பயப்படும் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைய சமூகம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். விபச்சாரங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், அனாச்சாரங்களும் கேவலங்களும் நம்மை சுற்றி இருக்கின்றது. ஒரு முஃமினுக்கு மிக சவாலான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியும், சுப்ஹானல்லாஹ், பிக்பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுவதுமாக பல லாங்குவேஜில் நடத்திட்டுருக்கிறாங்க. நம்மளுடைய ஊரில் பிக்பாஸ் என்ற நிகழ்ச்சியை இந்த விஜய் தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணிட்டு வருது வருஷ வருஷமே. சுப்ஹானல்லாஹ், அந்த பிக்பாஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ், கேவலங்களும் அனாச்சாரங்களும் குஃப்ரும் ஷிர்க்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய அனைத்து செயல்களும் அதில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது, பிற சகோதரர்களால் நமக்கு சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் மனதெல்லாம் வலிக்கின்றது. எப்படி இதை பார்க்க முடியும்? இந்த கேவலத்தையும் இந்த விபச்சாரத்தையும் அனாச்சாரத்தையும் எப்படி பார்க்க முடியும்? தொழக்கூடிய மனிதன் எப்படி பார்க்க முடியும்? அல்லாஹுவை ஈமான் கொண்டவன், மறுமை நாளை ஈமான் கொண்டவன் எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய வீடுகளில் நம்மளுடைய தங்கை இருக்கிறாங்க, நம்முடைய தாய் இருக்கிறாங்க, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த அசிங்கங்களை பார்க்க முடியும்? சுப்ஹானல்லாஹ், மாற்று மத அன்பர்கள் கூட வெறுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த பிக்பாஸை சுப்ஹானல்லாஹ் தினமும் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை கேள்விப்படும் பொழுதே மனசெல்லாம் வலிக்கின்றது, அருவறுப்பாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோமா, ஷைத்தானுக்கு கட்டுப்படுகின்றோமா? நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் இதை நாம் பார்க்க மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டால் மட்டுமே இதை பார்க்க முடியும். ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டால் அவன் செய்யக்கூடிய செயல் இதுதான், பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அவன் தேவையில்லாத அருவறுப்பான விஷயங்களை நம்மிடம் ஏவுவான்.
நம்மளுடைய நேரத்தை வீணடிப்பான், பாவங்களை சம்பாதிக்க வைப்பான், நரக குழியில் தள்ளுவதற்கான எல்லா முயற்சியும் அவன் செய்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பிக் பாஸை புறக்கணிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் அது ஓடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்காதீர்கள். பிறர் பார்த்தாலும் அவர்களுக்கும் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மானக்கேடான விஷயங்களிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.